எண்ணி சில செய்திகளை சொன்னார்களோ அந்த அளவுக்கு உரிமை எனக்கும் உண்டு. இந்த ஹீரோவுடைய தந்தை சுபாஷ், என் தம்பி சுபாஷ், அவன் என்னுடைய மூன்று படங்களிலே எடிட்டர். இரவு பகல் பார்க்காமல் உழைப்பான், பணம் எதிர்பார்க்க மாட்டான், ஆனால் நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். நான் கொடுத்துருவேன், அவன் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்துருவேன், குறைச்சி தான் கொடுப்பேன். ஏன்னா நான் அதான், ஏன்னா கேட்டாலும் கொடுக்காதவங்க இருக்காங்க. நான் கேட்காமலே உழைப்பு கேட்ட ஊதியம், நான் சின்ன படம் எடுக்கிறேன், நான் குறைச்சி தான் கொடுப்பேன். நீ 1000 ரூபா வாங்கினீங்கன்னா உன் யூனியன் இருக்கட்டும், ஆனால் என்னால் முடியாது, நான் படம் எடுக்குமா வேணாமா, என் சக்தி என்னமோ அதான் நான் பண்ணுவேன். உன் சக்திகள்லாம் நான் கிடையாது. கடன் வாங்கிட்டு என் வீடு வாசலில் விற்றுட்டு நடுத்தருன்னு எவனாமல் என்ன பார்க்குறானா? இல்லை என் மூலம் பணம் வாங்கி 5 கார் வாங்கினானே அந்த ஹீரோ என்னை ஏற்று பார்க்குறானா? ஆரம்ப கால சாப்பாடு என் சாப்பாடு சாப்பிட்டானே அந்த ஹீரோ எதிர்பார்க்குறானா? அதனால் என்னால் முடிந்ததை கொடுப்பேன். எனக்கு வயசானவங்க இருந்தால் போதும். நான் ஏன்னா நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லணும். டேய், நீ தானே இருக்க சைத்து, சுபாஷ் தான் இருக்கிறான், பயம் இல்லை, என் பாதுகாவலை. ஏன்னா ரவீந்திரநாத் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர் என் மீது, என்னுடைய போர்க்குணம் பாராட்டுவார். நான் போராளி, போராளின்னா நல்லதுக்காக, சினிமா நல்லா இருக்கணுன்றக்காக போராடினா அதை பாராட்டு உற்சாகப்படுத்துவார். கடைசியில் அவருடைய ஈமச் சடங்கு கூட என் தம்பி சுபாஷ் என்ன தான் கூப்பிட்டு அதை இறங்க சொல்ல சொன்னான், அவ்வளோ பேர் இருந்தும் அண்ணே வாங்கன்னு என்ன தான் சொல்ல. அப்போது அந்த குடும்பத்தோடு நான் எந்த அளவுக்கு ஒற்றி இருக்கிறேன் என்பது தான், நான் ஒரு அவர்களுக்கு ஒரு உற்றானாக உறவினனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போ எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு ஹீரோ வர்றான். எங்கள் குடும்பம் போது இது தமிழ் குடும்பம், என் தமிழ்நாடு, என் தமிழ்நாட்டில் ஹீரோக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் எங்கள் வீட்டு பிள்ளை ஒருத்தன் வர்றான், எல்லாரும் ஆதரிக்கணும். நாங்கள் ஆதரிக்கிற தம்பி முதல் அடுத்த படம் நான் அட்வான்ஸ் கொடுக்குறத. ஏன்னா இப்போவே என் பக்கத்தில் உட்காந்தான், எனக்கு ஒரு வணக்கம் கூட பண்ணல. அவனை குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் ஆரம்பிச்சிச்சு என்ன? ஆனால் அதில் இடையில் என்னென்னா அவன் மேலே குறைச்சது, இடையில ஜாக்வார் தங்க உட்காந்துட்டார். அவர் எப்பவுமே ஹீரோயினி பக்கத்தில், துணையரணி பக்கத்தில் உட்காருவார். அதை ரோஷ் இல்லை இல்லை பேசுறது, நீங்கள் பேசும்போது பேசு, தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஜாக்கோரை பற்றி A to Z தெரியும். இந்த அந்த பக்கத்தில் நீ உட்காந்துருக்கணும், ரோஷனை என்கிட்ட இருந்து கட் பண்ணிட்ட. ஆனால் அடுத்த படத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன், நான் குறைஞ்ச சம்பளம் தான் கொடுப்பேன். நிறைவா பந்தா வேடிக்கை வேடிக்கை காட்டாம வேலை பார்க்க, நீ வேலை பார்க்குற, என் படத்தில் என் சம்பளம் வாங்கினா நீ வேலை பார்க்குற, நீ எனக்கு எஜமானம் கிடையாது. யாராக இருக்கட்டும், யாரை எத்தனை பேர் ஹீரோவாக இருக்கட்டும், என் கை மூலமாக பணத்தை வாங்குகிற போது நீ எனக்கு வேலை செய்கிற அந்த உணர்வோடு MGR இருந்தார், சிவாஜி இருந்தார். பட தயாரிப்பாளர்கள் முதலாளி முதலாளி சொல்லித்தான் பழக்கம் MGR. ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிட்டா அடுத்து ஒரு 2 படம் நடிச்சுட்டு 3வது படம் கூப்பிட்டு, ஏன் சார் ஸ்ரீதருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் யார் சார்? கடைசி சுபாஷ் கேளுங்க, ஹிஸ்ட்ரி சொல்லுவான், சினிமா உலக ஹிஸ்ட்ரி இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லாம லாஸா ஹிந்தி படம் எடுக்க போய் லாஸ் ஆகி ஸ்ரீதர் ஒடிஞ்சு போயிருக்கும் போது MGR கூப்பிட்டு, தெலுங்குல ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க அந்த படம் பண்ணுங்க போய் பாருங்கன்னு, அவர்கிட்ட பணம் இல்லை அட்வான்ஸ் கொடுக்க, MGR பணம் கொடுத்து அந்த பணம் வாங்கி கொடுத்தாரு சார், படம் கொடுத்து வேலை. அதுதான் உரிமை குரல். எத்தனை ஹீரோ இருக்கீங்க, எத்தனை ஹீரோ இருக்கீங்க இன்னைக்கு? நன்றி இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கோம், எங்க கொண்டு போய் கொட்ட போறோம், எங்க கொண்டு போய் கோடி கோடிகளை எங்க கொண்டு போறோம்? மாத்திரைகள் கூட இப்ப கவர்மெண்ட் குறைச்சிச்சு விலையை, ஏன்னா சாப்பாட்டுக்கு பதிலாக பல பேர் மாத்திரை தான் சாப்பிட்றாங்க. என்ன பணத்தை வந்து தின்னமா போறீங்க? தர்மம் செய்யுங்கள். சில பேருக்கு அரசியல் வந்துடணும், சிஎம் ஆகணும்னு ஆசை, ஆனா MGR பார்த்து புளிய பார்த்து பூனை சூடுபடாத. நான் யாரையும் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லல. MGR வந்தார்னா
அவர் குக்கிராமம் ஒன்றொன்றும் காமராஜருக்கு எப்படி தெரியுமோ, டாக்டர் கலைஞருக்கு எப்படி தெரியுமோ, அதே போல எம்ஜிஆருக்கு எல்லா ஊரும் தெரியும், எல்லா ஏழை மக்களும் தெரியும். ஏழை மக்களின் இதய கனியானாரு. ஆகவே ஏழை மக்கள் எல்லாம் இதய தெய்வமா எம்ஜிஆர் ஏத்தாங்க. இன்னைக்கு அந்த ரெட்டை கைக்கு அவர் உருவாக்குன காட்டினதான் ஓட்டு. ஆனா அவர் பண்ணது என்னன்னு பார்க்காம உடனே 10 படம் நடிச்சுட்டா வந்துடலான்னா அது தவறு. சேவை பண்ணுங்கள், மக்களுக்கு சேவை பண்ணுங்கள், மக்களாக ஏற்றுக்கொள்ளட்டும். மக்கள் ஏற்றுக்கிட்டா அவங்கள யாராலும் ஒழிக்க முடியாது. உதயகுமார் சொன்னார், வருத்தத்தோடு சொன்னார், தமிழ் பேர்லாம் எங்க போச்சு, பஞ்சமா, தமிழுக்கு பஞ்சமா இங்க. எல்லாம் பேர் பார்த்தா என்னென்னமோ, ஆங்கிலத்தில் வைக்கிறீங்க, கன்றாவில வைக்கிறீங்க. ஒரு நல்ல பேர், தமிழன் உச்சரிக்கிற பேர் ஒரு நல்ல தமிழ் பேரா இருக்க வேண்டாமா? பெரிய டைரக்டர்னு 15 கோடி 20 கோடி வாங்குறீங்களே, ஒரு தமிழ் தெரியாது உனக்கு? நீங்க தானே வைக்கிறீங்க அந்த பேரை. தயவு செய்து தமிழை அழிக்க எந்த டைரக்டரும் வரக்கூடாது, எந்த கதாசிரியர் வரக்கூடாது, எந்த நடிகரும் வரக்கூடாது. தமிழராய் பிறந்தவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும், தாயை போற்ற வேண்டும். தமிழுக்கு ஒரு ஆபத்தென்றால் தாய் தடுத்தாலும் விடேன், தமிழுக்கு ஒரு ஆபத்தென்றால் என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னார்கள். நான் ஒரு மேட்டர் சொன்னேன், நான் கொஞ்சம் சம்பளம் தான் கொடுப்பேன், குறைச்சி தான் கொடுப்பேன். அதுக்காக அவங்க உழைப்புக்கு குறைவு கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியமாக இருக்கு. என் படத்துக்கு, என் சின்ன படத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வியாபாரம் இல்லை சார், எனக்கு தெரியும் சார் என் படம் வியாபாரம் ஆகாதுன்னு தெரியுது. நான் ரிஸ்க் எடுத்து தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்குறேன். ஆனா என் படத்துக்கும் அதே 1000 ரூபாய் தான் உனக்கு சம்பளம் தொழிலாளிக்கு. ஒரு லைட் மேன் இல்லை யாரோ இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், என் தோழர்கள், என் சகோதரர்கள், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிடணும் டெய்லி, இந்த வேலை தான். எனக்கு என் படம் 1 கோடி கூட வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சும் நான் பணம், என் பணம் போட்டு பணம் கொடுக்குறேன். ஆனால் ஒரு படம் 100 கோடி வியாபாரம் ஆகுது, 150 கோடி வியாபாரம் ஆகுது, 200 கோடி ஆகுது, ஐயா இருக்கிட்ட 15-20 கோடி ஆகுது. இப்ப தனுஷ் படம் எடுத்துங்க, அதுக்கு அதே 1000 தானா தொழிலாளிக்கு? என் படம் வியாபாரமே ஆகாது சார், நான் துணிஞ்சு எடுக்கிறது. இந்த படம் வியாபாரம் உடனே ஆயிடும். நான் தம்பி எடுத்தாரு, தம்பி என்ன, ராஜா கஜினி. ஓ ராஜா கஜினியோ, வாழ்க தம்பி, உன் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். ஒரு புதிய தம்பி ராஜா கஜினி, கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு எல்லாத்திலும் ஈடுபட்டு, டைரக்ஷன் எல்லாத்திலையும் ஈடுபட்டு, ஒரு புதுமுகம் ஹீரோவை போட்டு, புதுமுக ஹீரோயினை போட்டு எடுக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய துணிச்சல். வியாபாரம் ஆகுமா? ஆயிருக்கா? இன்னும் ஆகலை, ஆனால் ஆயிடும். படம் ட்ரெய்லர் பார்த்தா சூப்பர் சூப்பர். அவன் ஃபைட் பண்ணியிருக்கான் பாரு, டான்ஸ் பண்ணியிருக்காங்க பாரு, நல்லா வேலை வாங்கியிருக்காரு, நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அந்த டைரக்டரை, தயாரிப்பாளரை காலமெல்லாம் நீ மறக்கூடாது. அவர் தான் முதல் தெய்வம், அப்பா அம்மா முதல் தெய்வம், அப்புறம் தொழிலுக்கு கொண்டு வந்ததால் அவர் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கார். அப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம், எவ்வளோ வியாபாரம் தெரியாது, நான் தொழிலாளிக்கு என் முன்னிட கூலி கொடுக்குறேன். 50 கோடி வியாபாரம் ஆகிற நீயும் 1000 தான் சம்பளமா? இல்லை 200 கோடி ஆகுது ஒரு ஹீரோவுக்கு, அவர் படத்தில் ஒருத்தர் பண்ணுக்கு 1000 தான் சம்பளமா? என்னங்க நியாயம்? தொழிலாளிக்கு வேலையில் சம்பளம் பேசும்போது எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சண்டை போடுவோம். அவன் 50 ரூபா தான் ஏற்றி கேட்பாங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை. முடியாது, முடியாதுன்னு தொழிலாளிக்கு சம்பளம் ஏற்ற நாங்கள் சண்டை போடுறோம். ஒரு ஹீரோ 2 படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ 5 லட்சம் 10 லட்சம், 3வது படத்துக்கு என்ன சொல்கிறாரு, 1.5 கோடின்றார். 100 மடங்கு ஏற்றிக்கிறார். ரோஷன் அப்படி ஏற்ற மாட்டான்னு தெரிஞ்சுதான் நான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற சம்பளம் தான், இல்லைன்னா உங்கள் அப்பா உதைப்பேன். அந்த பையன் அப்பா முகம் இல்லை, அவங்க அம்மா முகம், அவங்க பாட்டி முகம் அப்படி தான் இருக்கும், அவங்க பாட்டி முகமும் அப்படி தான் இருக்கும். ஆக அம்மா முகம் அப்படியே இருக்குது, ஒரு ராசியான முகமாக தெரியுது. தம்பி பெரிய லெவலில் வரணும். நான் அதிகப்படியாக நான் பேசுகிறது இல்லை, என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் பேசுகிறேன். நான் சொன்னதில் குறிப்பாக தமிழில் டைட்டில் வைங்க,
தமிழனா இருந்தால், நீ தமிழனா இருந்தால், அப்பா அம்மா தமிழரா இருந்தால், நடிக்கிறவங்கள இருந்து டைரக்டர்ல இருந்து யாரா இருந்தாலும் தமிழ் பெயர் வையுங்கள். நான் ஆர் வி உதயகுமார் சொன்னதை வழிமொழிகிறேன். தமிழ் கதைகள், தமிழ் பண்பாடு உள்ள கலாச்சாரம் உள்ள பதையில பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். மண் வாசனை உள்ள கதைகள் சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகாது. மேநாட்டு பாணியில் ஆங்கில படத்தை திருடி படம் பண்ணீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும். இதோ என்னுடைய அருமை சகோதரர் பேரரசு இருக்கார், ரெண்டு படம் விஜய் பண்ணார், ரெண்டு படமும் சௌத்ரி, ரெண்டு படமும் சௌத்ரியா பிரதர், ஒன்று சௌத்ரி, ரெண்டு ஏஎம் ரத்னம், வெரி குட், ரெண்டு சக்சஸ்ஃபுல் பிக்சர். அதில் ஏதாவது ஒரு இடத்துல காட்டுங்க பண்பாடு சிதறி இருக்குன்னு காட்டுங்க, அதில் அவர் பேரரசர். உதயகுமார் எத்தனை உழைப்பாளி, வானத்தை போல எத்தனை. அப்புறம் கிழக்கு சீமையில் கிழக்கு வாசல்ல சத்யஜோதி பிக்சர், நம்ம எஜமான், எப்படிப்பட்ட படங்கள். கவிஞரும் பாடலும் அவரே, அனைத்து திறமையும் கொண்டவர்கள். ஆக சக்சஸ் அன்னைக்கு சக்சஸ், இன்னைக்கு அவங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா அது வேற விஷயம், புதுசு புதுசாக வர்றாங்க, நல்லது, புதிய தம்பிகள் வரணும். ஆனால் தமிழையோ தமிழ் பண்பாட்டையோ இருந்து நீ தலகணை ஏறிச்சின்னு வச்சுக்கோ, பேட்டா நீ அடுத்து மூணாவது படத்தில் க்ளோஸ். நீ தலையில் மட்டும் திமிர் கணம் ஏற்றி விடக்கூடாது. வா நாணலை சொல்லுவார்கள், நாணல் நெற்பதிர், நெல் அப்படி நெல்ந்து நிற்குமா, கதிர் வந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா, அதை பணிவுக்கு, தலை குனிவுக்கு அல்ல, நல்ல தமிழ் பணிவு, பணிவுக்கு நம்முடைய முன்னோர்கள் உதாரணமாக சொன்னார்கள். ஆகவே வளர்கிற எல்லோரும் நன்றாக வளர வேண்டும், ஆனால் பணிவு வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், தமிழ் பண்பாடை காக்க வேண்டும் என்று சொல்லி உற்றான். இவன் நிச்சயமாக வெற்றி பெற்றான். தமிழக மக்களின் பேராதரவு இந்த படத்துக்கு நிச்சயம் கிடைக்கும். நமக்கு ஒரு ஹீரோ கிடைத்திருக்கிறான், நல்ல ஹீரோ கிடைத்திருக்கிறான். எந்த வகையிலும் இந்த குணத்தை மாற்றிக்கொள்ளாதே, சில ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணு. ஆ சார், இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக சொல்லணும்னு. சார், இங்கே கேரவான்னு ஒன்று இருக்குது சார், கேரவான், கேவலமான வான். அது ஷூட்டிங் முடிஞ்சால் ஓடி போய் கேரவானில் ஏசியில் உட்காந்துடுறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா அஞ்சு கேரவான், பத்து கேரவான் ஒரு படத்துக்கு. மம்முட்டின்னு ஒருத்தர் இருக்கார் சார் மலையாளத்தில், ஏன் பிரதர், மம்முட்டி சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கிட்டார் சார். என்ன ஆகும், ஒரு 25 லட்சம் 30 லட்சம் இருக்கும், ஒரு பஸ்ஸை வாங்கி செட் பண்ணுறதாங்க. அவர் வந்து ப்ரொடியூசர் செலவில் கேரவானில் வைக்கல சார், அவர் கேரளாவிலேருந்து வந்துடும் சார், சென்னையில் ஷூட்டிங்னாலும் அந்த வண்டி முன்னால் வந்துடும் சார், அதில் தான் சார் போவார். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சார் இருப்பார். இங்கே யாரோ எந்த நடிகர்லாம் சொல்ல விரும்பலை, இல்லை பல பேர் ரொம்ப பணிவாக தொழிலை தெய்வம் வச்சு மதிக்கிறாங்க பல ஹீரோக்கள், நான் அவங்களெல்லாம் வணங்குறேன். ஆனால் அந்த திமிர் பிடிச்சி போய் ஒரு ஷாட் முடிஞ்ச உடனே இந்த கேரவானில் போய் உட்காந்துட்டு கண்டவங்களோட பேசுறது, செல்ஃபோன் பேசுறது, என் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய லாஸ். என் ப்ரொடியூசர் கடைசியில் நிற்கிறானா, அனாதையா, நீ வர்றையா, எவனாவது வந்து பக்கத்தில் நிற்கிறீங்களா, ப்ரொடியூசர் பக்கத்தில், அனாதையாக விட்டு போகிறீங்களே. அதனால் ப்ரொடியூசரை வாட்டி வதைக்காதீங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எம்ஜிஆர் போல தெலுங்கில் தான் உண்டு சார், ஒரு படம் ஃபெயிலியனாராக இன்னொரு படத்தை கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார். மலையாளத்தில் உண்டு சார், ஜெய்சங்கர்னு ஒரு புண்ணியமாக இருந்தான் சார், ஜெய்சங்கர் ஒரு படம், அப்போ 25-30,000 தான் சார் சம்பளம், ரெண்டு படம் ஓஹோ நேரத்தில் சம்பளம் ஏற்றிக்க மாட்டார் அவர், 30-40 ரூபா பெரிய சம்பளம் அது. அந்த படம் ஃபெயிலிய ஆச்சுன்னா சித்ரா லட்சுமணன் வந்திருக்கான், சித்ரா ஜெய், ஜெயோட ரொம்ப பழகினவன், என்ன கூப்பிடுவார் ஃபெயிலியர், என்னடா அப்படி தான் அன்னோன்யமாக பழகுவார், ரொம்ப அன்னோன்யமாக, ஹீரோ மாதிரியே நடக்க மாட்டார். அவர் ஒரு தடவை சொன்னார் சார், ஏவிஎம்மில் ஷெட்டுக்குள்ளே நுழைக்கும் போது பிரதர் வாட்ச்மேன் நிற்பான்ல வெளியே, அவனுக்கு வணக்கம் பண்ணார், யார், ஜெய்சங்கர். ஓ பக்கத்தில் இருந்தாங்க, என்ன சார் வாட்ச்மேனுக்கெல்லாம் வணக்கம் பண்ணுற, டேய் நாளைக்கு அவன் ஹீரோ ஆனாலும் ஆகிடுவான். நான் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை போயிருந்தேன், எனக்கு அன்னைக்கு 1500 தான்டா சம்பளம் மாதம், இன்றைக்கி நான் 30-40,000 ரூபா சம்பாதிக்கிறேன். யாரையும் மதிக்க தெரியணும்னு சொல்லுவோம், அது நட்பாக பழகி ஒரு படம் ஃபெயிலியர்னா அடுத்து கூப்பிட்டு 30,000 கையில் கொடுத்து சார் நீ பூஜை போடு, அடுத்த டேட் உனக்கு தரேன்னு சொன்னவர் ஜெய்சங்கர் சார். என்ன ப்ரொடியூசர், எத்தனை ப்ரொடியூசர் காப்பாற்றியிருக்கார் தெரியுமா,
ஏன் அந்த நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, ஹீரோக்களுக்கு இதயம் இல்லையா? நன்றி, வணக்கம். ஒரே ஒன்று, என் தம்பி உதயகுமார் நல்ல விஷயம் பண்ணுங்க. ஒவ்வொரு விழாவிலையும் ப்ரொடியூசர், டைரக்டர், நடிகர்கள் எல்லாரையும் சால்வை போட்டு வாழ்த்துறது அவரோட பழக்கம். இப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து வந்திருக்கேன், இந்த கவர்மெண்ட் போட்ட கமிட்டியில் நான் இருக்கேன். நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் நான் க்ளோஸ்னு வச்சுங்க, அது வேறு. ஆனால் என் தயாரிப்பு நமக்கு என்ன, அது என்ன, அதை பற்றி இல்லை. இருந்தாலும் வேலை செய்வேன், இல்லைனாலும் வேலை செய்வேன். பதவி இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்கணும்னு இல்லை. ஏன்னா எல்லாமே என் பணம், நான் செலவு போராட்டம் நடத்துவது என் பணம், எவங்கிட்டே நான் பணம் கட்டுறதில்லை. பர்மா பசார் கலாட்டா அவ்வளோ பெரிய உயிருக்கு போராடுனேன், எவன் எனக்கு காசு கொடுத்தான்? எவங்கிட்டே நான் போகிறதில்ல, அது வேறு. இப்போது இந்த தயாரிப்பாளர், இயக்குனர், கதாசிரியர், அவரை தம்பி ராஜா கஜினி. ஓ, ராஜா கஜினி, அவர் இன்ஷியல் ஓ. பரவாயில்ல, அப்பா அம்மா வச்ச பேர் தானே. வாழ்க, அப்பா அம்மாவை தெய்வமான நீங்கள். தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் Thank you.